mummy. How are you? Fine, Dee. How about you? Anga business la eppadi poyittu irukku, Dee? Business super poyittu irukku, mummy. But na super ah illa. Why, Kavi? Enna reason ungalukke nalla theriyum. But neenga dhaan therinju theriyadha maadhiri irukkeenga. Sorry, Kavi. Unmaiyile enakku edhuvum nyabagam illa. Nee edhavadhu important ah solli vechirundana அது என் மைண்ட்ல கண்டிப்பா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன் பட் அப்படி எதுவும் இப்ப வரைக்கும் எனக்கு ஞாபகம் இல்ல மம்மி இதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரைட்டா உங்ககிட்ட ஓபனாவே கேட்டுறேன் ஏற்கனவே ஒரு டான்ஸ் அகாடமி ஓபன் பண்றதுக்காக ஒரு ஃப்ளோர் லீஸுக்கு எடுக்கணும்னு சொல்லிருந்தேன்ல அதுக்கு அமௌண்ட் வேணும்னு கேட்டிருந்தேன்ல மம்மி இன்னும் 2 டேஸ்ல நான் உங்களுக்கு பேமெண்ட் பண்றேன்னு கமிட் பண்ணிருக்கேன் மம்மி நோ அதெல்லாம் வேண்டாம் இங்க பாரு கவி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத டிசாப்போயிண்ட் ஆயிடாத நீ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணு நான் சொல்றத முதல்ல நல்லா புரிஞ்சுக்க எப்பவுமே ப்ரொஃபஷன் வேற பாஷன் வேற பாஷனை எந்த காலத்திலயும் ப்ரொஃபஷனலா ஆக்கிடவே முடியாது அது கடைசி வரைக்கும் நமக்கு சோறும் போடாது முதல்ல ஒரு பெரிய சிக்கன் ஷாப் ரெஸ்டாரண்டோட எம்டியா மட்டும் உன்னை ஃபீல் பண்ணிக்க அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் இந்த டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது கதை எழுதுறது கவிதை எழுதுறது இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாத இங்க பாரு ஒருத்தங்களுக்கு ஹாபிஸ் இருக்கலாம் ஆனா அதை வச்சு சம்பாதிக்க முடியுமா மம்மி நீங்க சம்பாதிக்கிற இவ்வளவு பணமும் யாருக்காக மனசுக்கு பிடிச்ச ஒரு காரியத்தை கூட நிம்மதியா பண்ண முடியலன்னா அப்புறம் இந்த லைஃப வாழறதே வேஸ்ட் மம்மி இங்க பாரு கவி ஃபர்ஸ்ட் நம்ம பிசினஸ் கவனிக்கணும் நம்ம பிசினஸ் காப்பாத்தணும் அதை விட்டுட்டு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி வேர்ல்ட்லயே தி பெஸ்ட் டான்சரா ஆக போறேன்னு சொல்லிட்டு இருந்தா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது உன்னோட டாடிய பாரு எப்பவுமே அவர் பிஸியா இருக்காரு எல்லா கண்ட்ரிலயும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு நானே அவரை நேர்ல மீட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவ்வளவு தூரம் அவர் ஒரு பக்கம் பிஸியா இருக்காரு இன்னொரு பக்கம் நான் பிஸியா இருக்கேன் லைஃப்னா இப்படிதான் இருக்கணும் மம்மி நீங்க சொன்ன மாதிரி லைஃப் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அழகான விஷயத்தை கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு பிசினஸ் ப்ரொஃபஷனல் மட்டும் இல்ல அதான் உங்க பேஷனும் கூட அதே மாதிரி டான்ஸ் தான் என்னோட உயிர் அதனால தான் ஒரு ஃப்ளோர லீஸுக்கு எடுத்து டான்ஸ் அகாடமி ஓபன் பண்ணனும் நான் பிளான்ல இருக்கேன் மம்மி சாரி கவி உன்னோட பிசினஸ் ரிலேட்டடா நீ எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் கேளு அத கொடுக்க நான் ரெடி அண்ணா உன் டான்ஸ் அகாடமி அது இதுன்னு ஏதாவது கேட்டா அதுக்கு கண்டிப்பா என்னால பணம் கொடுக்க முடியவே முடியாது உன்னோட டாடிக்கு அப்புறமா இந்த பிசினஸ மேனேஜ் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு தான் இருக்கு அதுக்காக தானே நீ கேட்ட உடனே உனக்கு அந்த சிக்கன் ஷாப் ஆரம்பிச்சு கொடுத்தாரு சோ நீ இதை இன்னும் பெருசாக்க என்னென்ன பண்ணணுமோ அத மட்டும் கார்ப்பரேட் மைண்ட்ல யோசிச்சு பாரு நீ வேற எதுவும் ஃபோக்கஸ் பண்ண வேணாம் நான் வச்சிடுறேன் பாய் மம்மி